இல்ல, உங்க அப்பா யாரு? இந்தோ இவன் தான் பிஜேபி, ஆர்எஸ்எஸ், மோடி, அமித்ஷா எல்லாத்துக்கும் ஒரே அப்பன் தான் இவன் தான். இவன் பேரு சாவர்கர். நான் ஆதாரத்தோடு வருவேன் எல்லாத்துக்கும். ஏன்னா என் மேல டெஃபமேஷன் கேஸ் போட முடியாது, என் மேல செடேஷன் போடுவான். இந்தியாவை பிளவாக்குதல், தீவிரவாதத்தை தூண்டுதல், இரு மதங்களுக்கு இடையே கலவரத்தை உண்டாக்குதல் எஃப்ஐஆர் போடுவான். எந்த வழக்கும் கோர்ட்ல நிக்கல. ஏன்னா நான் எல்லாத்தையும் ஆதாரத்தோட கொண்டு போறேன். இவன் தான் ஆர்எஸ்எஸ் சங்கிகளினுடைய அப்பன் சாவர்கர். உங்க அப்பன் கிட்ட போய் கேளுறா, இந்த நாடு இஸ்லாமியர்களின் நாடா இந்துக்களின் நாடான்னு. இந்த புக்கம் வந்து எரிமலைன்னு இருந்தாலும் எழுதுனது. புக்கு பேர் என்ன? என்ன புக்கு? இந்த எரிமலையில பக்கத்தோட சொல்லணும், இல்லைன்னா இதை போட்டோஷாப் பண்ணேன்னு சொல்லுவாங்க. ஆர்எஸ்எஸ் போட்டோஷாப்புக்கு பிறந்தவங்க பக்கம். ஏன்னா எனக்கு நிறைய போட்டோஷாப்ல நான் அடிபட்டிருக்கேன். இன்னும் தெரியுமா, நான் பிறப்பால் ஒரு இந்து, வளர்ப்பால் ஒரு இந்து. எனக்கு வின்சென்ட் பிரசன்னான்னு பேர் வச்சா இந்த எச்ச. இப்ப அடுத்து வைக்க போற பிரசன்னா முகமது பக்கீர் பிரசன்னான்னு வைப்பான். அது சந்தோஷத்தோட ஏத்துக்குவேன், மகிழ்ச்சியோட ஏத்துக்குவேன். 228வது பக்கம் ரெண்டே வரி தான் படிச்சேன். யார் எழுதியிருக்கா? யாரு? சாவர்கர். யாரு? எல்லா ஆர்எஸ்எஸ் சங்கிகளோட அப்பன் அவரு. வால்கொனா எரிமலை, இந்தியாவின் சுதந்திர போராட்டம் என்கிற புத்தகத்தில் 228வது பக்கத்தில் ஒப்பன் சொல்றாண்டா, நீங்கள் சொல்லுகிற இஸ்லாமியர்கள் யார் என்று. இந்தியா சுயராஜ்யம் பெற வேண்டும் என்கிற புனித நோக்கத்தை ஜனங்களிடையே மிக திறமையுடன் பிரச்சாரம் செய்து வந்தார்கள். அந்த பிரச்சாரம் என்பது பிரார்த்தனைகள் மூலம், பிரச்சாரங்களின் மூலம், புரட்சி இயக்கங்களின் மூலம் மக்களை ஆழ்ந்து கவனம் செலுத்தும்படி செய்தது இஸ்லாமியர்களினுடைய வாழ்க்கை. முஸ்லிம்களிடையே முல்லாக்கள் தீவிர பிரச்சாரம் செய்து வந்தனர். தேசத்திற்காக, மதத்திற்காக நடக்க போகும் போரில் தங்களுடைய இரத்தத்தையே ஆகுதையாக்கி சிந்தி வெற்றி பெற ஆயிரக்கணக்கான முஸ்லிம்கள் உறுதி கொண்டார்கள். அந்த முஸ்லிம் தலைவர்களின் சமிக்கைகளை எதிர்பார்த்துக் கொண்டிருந்தார்கள். 1806 1857 வரை முஸ்லிம்கள் எல்லோரும் ஆங்கிலேயர்களை தங்களுடைய கொடிய எதிரிகளாக கருதினார்கள். குறிப்பாக அலகாபாத் ரகசிய சங்க நிர்வாகிகள் இந்துக்களை காட்டிலும் முஸ்லிம்கள் இந்த தேச விடுதலை போரில் அதிகம் பங்கெடுத்துக் கொண்டார்கள். இந்த தேச விடுதலை இயக்கத்தில் இந்துக்கள் முஸ்லிம்கள் என்ற வேற்றுமை ஏதுமின்றி எல்லோரும் ஒன்று சேர்ந்து கொண்டார்கள். இதற்கு நானே சாட்சின்னு இந்திய தேசத்தில் இஸ்லாமியர்கள் தான் இந்த நாட்டின் சுதந்திர போராட்டத்தை வழி நடத்தினார்கள் ஒப்பன் சொல்றான். நிறைய செய்திகள் இருக்கிறது நண்பர்களே. தம்பிமார்கள் கூட்டம் போட்டிருக்கிறார்கள், இளையவர்கள். அவர்கள் மீது வழக்கு தொடர அல்லது அவர்கள் நீதிமன்றத்திற்கு போவதை நான் விரும்பவில்லை. இன்னொரு வாய்ப்பு வருகிற போது நிரம்ப பேசுவோம். மீண்டும் சொல்லுகிறேன், உங்களுடைய ஒற்றுமை மட்டும்தான், ஒற்றுமை மட்டும்தான், ஒற்றுமை மட்டும்தான். ஒரு மோடி அல்ல, எத்தனை லட்சம் மோடிகள் வந்தாலும்.